வணக்கம் நண்பர்களே, நான் உங்க முத்துராஜ். இன்னைக்கு ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். அதனால வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்பனாதான் நான் என்ன சொல்ல வரேங்கிறது உங்களுக்கு தெளிவா புரியும். நீங்க இப்ப தான் நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் விசிட் பண்றீங்களா, கண்டிப்பா நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்க, பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. அப்பனாதான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களை வந்து சேரும். நீங்க பேக் பத்தின அப்டேட்ஸ் எல்லாத்தையுமே விரல் நுனியில வச்சுக்கணுமா, கண்டிப்பா நம்ம சேனல ஃபாலோ பண்ணுங்க. வாங்க இன்னைக்கான டாபிக் உள்ள போகலாம். அதாவது எண்டோயாசிஸ் ஆப் வந்து இந்தியன் பேங்க்ல புதுசாக ஒரு லான்ச் பண்ண ஒரு ஆப் தான். அது வந்து நிறைய பேர் இப்போ யூஸ் பண்ண ஆரம்பிச்சு. கிட்டத்தட்ட 10 லட்சத்துக்கு மேலே எல்லாரும் டவுன்லோட் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இருந்தாலும் அந்த எண்டோயாஸ் ஆப் வந்து அடிக்கடி ப்ராப்ளமாக இருக்கு, ஒர்க் ஆகலை அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கமெண்ட் பண்ணிட்டே தான் இருக்கிறாங்க. ஓகே, இப்போ அதில் நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு அதை எப்படி சரி பண்ணுறது, சில விஷயங்கள் வந்து என்னென்னா இன்ஸ்டால் பண்ணும் போதே சில பிரச்சனையாக இருக்குது. அதுக்கப்புறம் இன்ஸ்டால் ஆனதுக்கப்புறம் அவங்க ஆக்டிவேட் பண்ணதுக்கப்புறம் சில பிரச்சனைகள்லாம் இருக்குது. இப்போ அந்த ஒவ்வொரு பிரச்சனைகளுக்கும் உள்ள ஒரு சில தீர்வுகளை இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன். நான் ட்ரை பண்ணி பார்த்து நான் யூஸ் பண்ணி பார்த்ததுக்கப்புறம் அதை சொல்கிறேன். அதை நீங்கள் ஃபாலோ பண்ணி நீங்களும் அதை ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக அந்த பிரச்சனை இருந்து சால்வ் ஆகும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ எனக்காச்சு உங்களுக்கு ஆகும் நான் நினைக்கிறேன். அப்படியும் ஆகலை அப்படின்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். வேறு ஏதாவது பிரச்சனை இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள், நாம் அந்த பிரச்சனையை சரி செய்ய முயற்சி செய்வோம். அதுக்கான தீர்வை நம்ம தேடி பார்ப்போம். இப்போ எண்டோயாசிஸ் ஆப் வந்து ஓப்பன் ஆகும்போது அந்த பேஜ் வந்து அப்படியே இருக்குது அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் சொல்கிறாங்க. நானும் பார்த்துருக்கேன், சில பேருக்கு அப்படியே அந்த மாதிரி தான் ஆயிருக்குது. எண்டோயாசிஸ் ஆப் வந்து ஓப்பன் ஆகி அப்படியே நிற்கும், ஸ்டன் ஆகி ஓப்பனே ஆகாது, அப்போ லாகின் அந்த ஸ்க்ரீனே வராது. ஸோ நானும் என்னோட உடனே வந்து இண்டோயாஸ் ஆப் எடுத்து ஓப்பன் பண்ணி பார்ப்பேன், நமக்கு ஒர்க் ஆக தான் இல்லையா அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறதுனால. நான் ஒர்க் ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது எனக்கு கொஞ்சம் நேரம் ஆகும். அதுக்கப்புறம் மாட்டி ஒரு 30 செகண்ட்ஸ்க்கு அப்புறம் அந்த லாகின் இது வந்துடும். நான் லாகின் பண்ணி வந்தோன்னே உடனே லாகின் ஆயிரும். அப்போ நான் சொல்லுவேன், நான் எனக்கு லாகின் ஆகிடுச்சு, உங்களுக்கு லாகின் ஆக மாட்டேங்க அப்படின்னு. அப்போ எங்களுக்கு லாகின் ஆக மாட்டேங்கலாம், அதுதான் பிரச்சனையே, உங்களுக்கு லாகின் ஆகிற பிரச்சனை இல்லையே. லாகின் ஆகாத எங்களுக்கு எப்படி சரி பண்ணுங்கன்னு அவங்க கேட்குறாங்க. சில மொபைல் வந்து இப்போ கொஞ்சம் ஓல்டு வெர்ஷனாக இருக்குன்னா அந்த மெமரி வந்து கொஞ்சம் ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு காரணத்தினாலையும் இந்த மாதிரி பிரச்சனைகள் வரலாம், ஆப் வந்து ஓப்பன் ஆகாமல் இருக்கலாம். நீங்கள் ஆப் மேனேஜரில் போய் என்ன பண்ணுங்கள், உங்கள் ஆப் மொபைலில் உள்ள தேவையில்லாத ஆப் ஏதாவது யூஸ் பண்ணிட்டுருந்தீங்கன்னா அதை நீங்கள் வந்து அன்இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. தேவையில்லாத ஆப் அப்படின்னா என்னன்னு கேட்குறீங்களா. இப்போ நீங்கள் வந்து ஆப் வந்து நிறைய ஆப் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கீங்க, அதை ஃப்ரீக்வெண்ட்டாக யூஸ் பண்ணாமல் கிட்டத்தட்ட ஒரு 6 மாதத்துக்கு மேலே அப்படி ஆப் இன்ஸ்டால் பண்ணதோட இருக்குது, தேவையில்லாமல் அப்படி இருக்குது, அந்த யூஸ் பண்ணவே இல்லை அப்படின்னா அது உங்களுக்கு தேவையில்லை. அது சப்போஸ் உங்களுக்கு தேவைன்னா அதுக்கப்புறம் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இப்போதைக்கு அந்த இதை அன்இன்ஸ்டால் பண்ணிங்க. அது மாதிரி இருக்கிறதெல்லாம் அன்இன்ஸ்டால் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட ஃபோன் மெமரி கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும். அப்போது நீங்கள் வந்து இந்த எண்டோயாஸ் ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி அதை யூஸ் பண்ணும்போது அந்த மெமரி வந்து கொஞ்சம் கிடைக்கிறதுனால அது வந்து ஓப்பன் ஆகிறதுக்கு ஒரு வாய்ப்புகள் இருக்குது. இது ஒருத்தர் ஒரு சில பேர் ட்ரை பண்ணி பார்த்துருக்குறாங்க, ஓப்பன் ஆகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க இந்த இதை யூஸ் பண்ணி. அதனால் நீங்களும் இந்த மாதிரி லாகின் பேஜ் வந்து ஸ்டன் ஆகி நின்றுச்சுன்னா கண்டிப்பாக இதை யூஸ் பண்ணி பாருங்கள். தேவையில்லாதெல்லாம் இது பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் ஆப் மேனேஜர் போய் ஃபுல்லாக அந்த கேஷ் மெமரிலாம் கிளியர் பண்ணிவிட்டு இன்னொரு தடவை யூஸ் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக இது ஒர்க் ஆகுது, உங்களுக்கு ஒர்க் ஆகுதானே நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்டில் உங்கள் பதிலை சொல்லுங்கள். ரெண்டாவது என்ன அப்படின்னா, இப்போது எண்டோயாசிஸ் ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணும்போது மொபைல் நம்பர் நாட் ரிஜிஸ்டர் அப்படிங்கிற மாதிரி வருது. அப்படின்னா இப்போது நீங்கள் வந்து உங்கள் பேங்க்கில் உங்கள் மொபைல் நம்பரை வந்து ரிஜிஸ்டர் பண்ணாமல் இருந்திருக்கலாம், அதனால இந்த வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் வந்து இண்டோயாஸ் ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் பேங்க்கில் உங்கள் மொபைல் நம்பர் ரிஜிஸ்டர் பண்ணிக்கிங்களா அப்படிங்கிறத செக் பண்ணணும். அது எப்படி செக் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு ஃப்ரீ டயல் பேலன்ஸ்னு ஒரு இது நம்பர் இருக்குது. ஸோ அந்த நம்பருக்கு கால் பண்ணி பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்கள் ஃபோனுக்கு மெசேஜ் வந்துடும். சப்போஸ் அந்த மெசேஜ் வரலைன்னா உங்கள் ஃபோன் நம்பர் வந்து இஸ் நாட் ரெஜிஸ்டர்னு சொல்லி மெசேஜ் காமிச்சிருச்சுன்னா அதுலேயும் அப்போது கன்ஃபார்மாக உங்கள் மொபைல் நம்பர் வந்து ரிஜிஸ்டர் ஆகலை அப்படிங்கிறத தெளிவாக தெரிஞ்சுக்கங்க. நீங்கள் பேங்க்கில் போய் கண்டிப்பாக உங்கள் மொபைல் நம்பரை அப்டேட் பண்ணணும். சப்போஸ் இது இன்னொரு காரணத்தில் இருக்கலாம், என்னென்னா நீங்கள் பேங்க்கில் ஒரு மொபைல் நம்பர் வந்து அப்டேட் பண்ணியிருப்பீங்க, ஆனால் நீங்கள் வந்து யூஸ் பண்ணுறது அந்த நம்பர் யூஸ் பண்ணாமல் வேறு ஏதாவது நம்பர் யூஸ் பண்ணியிருந்தால் கூட
இந்த மாதிரி பிரச்சனை வரலாம், இது உங்கள் நம்பர் தான் அப்படிங்கிற மைண்ட் செட்டில் உங்களுக்கு இருக்கும். ஆனால் பேங்க்கில் கொடுத்துருக்க நம்பர் வேறு நம்பராக இருக்கும், அந்த நம்பர் வந்து இந்த ஃபோனில் இல்லாமல் இருக்கலாம், வேறு ஃபோனில் இருக்கலாம், அந்த மாதிரி பிரச்சனையாக இருக்கும்போது கூட இந்த மாதிரி ப்ராப்ளம் வருது. அதனால் நீங்கள் இன்டோவைஸ் ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணும்போது நீங்கள் என்ன ஃபோன் வச்சுருக்கீங்களோ அந்த ஃபோனில் அந்த சிம் இருக்கா அப்படிங்கிறத ஒரு தடவை செக் பண்ணிக்கங்க. அதுக்கப்புறம் ரெண்டாவது என்ன அப்படின்னா, உங்கள் ஃபோன் நம்பர் வந்து இந்தியன் பேங்க்கில் வந்து நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம். ரிஜிஸ்டர் பண்ணிக்கிங்கிறது கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு நீங்கள் எஸ்எம்எஸ் வந்துருக்கும். எப்படின்னா நீங்கள் வந்து ஃப்ரீ டேல் பேலன்ஸ் போட்டு செக் பண்ணி பார்த்ததுக்கப்புறம் எஸ்எம்எஸ் வந்துருக்கலாம். அப்படி வந்ததுக்கு அப்புறமும் சில பேருக்கு இன்வாய்ஸ் ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணும்போது உங்கள் மொபைல் நம்பர் இஸ் நாட் ரிஜிஸ்டர்ட், மொபைல் நம்பர் யுவர் மொபைல் நம்பர் இஸ் நாட் ரிஜிஸ்டர் அப்படின்னு சொல்லி ஒரு மெசேஜ் டிஸ்பிளே ஆகுது அப்படின்னு நிறைய சொல்கிறாங்க. நானும் செக் பண்ணி பார்க்கும்போது ஆமாம் அப்படி இருக்குது, அவங்க ஃபோன் நம்பர் வந்து அவங்க பேங்க்கில் வந்து பதிவு பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஃப்ரீ டேல் பேலன்ஸ் நான் சொல்லி செக் பண்ண சொன்னேன், அப்படி செக் பண்ணி பார்த்தாங்க அதுவும் வந்துருச்சு அப்படின்னு சொன்னாங்க. அது பேலன்ஸும் வந்துருச்சு, நானும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பேலன்ஸும் வருது. அதுக்கப்புறம் செக் பண்ணி பார்த்துச்சு நம்ம மொபைல் நம்பரும் கரெக்டாக தான் இருக்குது, வேற யாருக்கும் அந்த மொபைல் நம்பர் கூட இவங்க ஒருத்தருக்கு தான் அந்த மொபைல் நம்பர் இருக்குது. இருந்தாலும் இந்த மாதிரி யுவர் மொபைல் நம்பர் இஸ் நாட் ரிஜிஸ்டர்னு வருது, அது எப்படி வரும், வரதுக்கான வாய்ப்பே இல்லையா அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணி பார்க்கும்போது எப்போவுமே என்ன அப்படின்னா, ஆப் வந்து இந்த இன்வாய்ஸ் ஆப் பொறுத்த வரைக்கும் என்ன சிம் பேங்க்கில் நீங்கள் கொடுத்துருக்கீங்களோ அந்த சிம் வந்து சிம் ஒன்ல இருந்தால் மட்டுமே தான் அது வந்து கரெக்டாக ஒர்க் ஆகுங்கிற மாதிரி இருக்குது. சப்போஸ் நீங்கள் வந்து சிம் டூவில் அதை மாதிரி போட்டுட்டு அந்த இதில் போட்டு நீங்கள் செலக்ட் பண்ணும்போது அது வந்து பிக் பண்ணுறது வந்து ஒன்றாம் நம்பரை பிக் பண்ணும்போது அதில் வேறு நம்பர் இருக்கிறதுனால அது வந்து மொபைல் நம்பர் ஆர் ரெஜிஸ்டர் அப்படிங்கிற மாதிரியே மெசேஜ் வந்து ஷோ ஆகிட்டே தான் இருக்குது. அதனால நீங்கள் இன்வாய்ஸ் ஆப்பை வந்து இன்ஸ்டால் பண்ணும்போது உங்கள் ரிஜிஸ்டர் சிம்மை வந்து நீங்கள் சிம் ஒன் அதை ஃபஸ்ட்டு ஸ்லாட்டில் வந்து நீங்கள் போடுங்க. போட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இன்வாய்ஸ் ஆப்பை வந்து இன்ஸ்டால் பண்ணுங்கள். இன்ஸ்டால் பண்ணி செக் பண்ணி பார்க்கும்போது இதே மாதிரி எரர் வந்து கண்டினியூ ஆச்சுன்னா நீங்கள் சொல்லுங்கள். சப்போஸ் இது கண்டினியூ ஆகுதுக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்ப கம்மி அப்படின்னு நான் நினைக்கிறேன். இதை ட்ரை பண்ண சொல்லியிருக்கேன் சில பேருக்கு, அவங்க இன்னும் சொல்லலை எதுவுமே. ஸோ ட்ரை பண்ணி பார்த்தாங்கன்னா அதையும் நான் வந்து கமெண்டில் நானே இந்த இதில் சொல்கிறேன், நீங்களும் அதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். சிம் ஒன்ல போட்டு உங்கள் இன்வாய்ஸ் ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ண ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக அது ஒர்க் ஆகும். ஓகேங்களா? இந்த மாதிரி நிறைய டவுட் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இப்போதைக்கு இந்த ரெண்டு இதுக்கு வந்து இந்த மாதிரி சொல்யூஷன் இருக்குது. அதுக்கப்புறம் இன்வாய்ஸஸ் ஆப் வந்து சில சமயம் ஓப்பன் பண்ணி ரொம்ப ஸ்லோவாக இருக்குது அப்படின்னா நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த தேவையில்லாமல் ஆப்ஸ்லாம் வந்து அன்இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கோங்க. அவ்வளோதான் இப்போதைக்கு இதுக்கான சொல்யூஷன். இதுக்கப்புறம் இதை தவிர வேறு ஏதாவது டெக்னிக்கலாக சொல்யூஷன் வந்து மாறுதா இல்லையாங்கிறத வேறு ஏதாவது ட்ரை பண்ணி பார்த்துட்டு தான் நான் சொல்கிறேன், சொல்ல முடியும். ஓகேங்களா? ஓகே, இந்த வீடியோ பதிவு வந்து உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதை மாதிரி இந்த ரெண்டு ப்ராப்ளம் உள்ளவங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது தவிர வேறு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா, இன்வாய்ஸ் ஒர்க் ஆகலை அப்படின்னா, வேறு ஏதாவது எரர் காமிச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக அதுக்கான ரிப்ளை வீடியோ கூடிய சீக்கிரம் வரும். இந்த வீடியோ பதிவு வந்து உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பதிவு பிடிச்சுன்னா ஒரு லைக் பட்டன் டக்குன்னு லைக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் உங்கள் ஃப்ரெண்டுக்கு கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வேறு ஒரு நல்ல வீடியோ சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.